ஒரு அரை சம்மு தண்ணி தோரம் பருப்பு காக்கப்பு நல்லா தண்ணி ஊற்றி கலஞ்சி போட்டுக்கலாம். ஊற வச்ச சுண்டல ஒரு கப்பு, அரை பூனை மஞ்சள், நல்லா ஒரு பூணும், இது கொட்டத்துக்கு போய் மீட்டை தட்டை எடுத்துக்கா வறுத்து கொட்டத்துக்கு. நல்லா ஒரு பூணும், ரெண்டு பூணும் கொத்தமல்லி, நாலு மிளகாய், உளுந்து பருப்பு ஒரு பூணும், கடலை பருப்பு அறுக்கணும், மிளகு அரைக்கணும், சீரகம் அறுக்கணும், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு கொத்து கருப்பெல்லாம் தரேன், கொஞ்சோண்டு மஞ்சள், தேங்காய் பூ ஒரு கப்பு, கொஞ்ச நேரம் வேவிச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணி போதுமான தண்ணி, காய் தண்ணி விடு, கொழும்பு கொழும்பு சாம்பார் சோடு புளி, புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும், கொட்டி ஆட்டிக்கலாம், கொஞ்சமாக தண்ணி தேசி ஆட்டிக்கலாம், அரை வேகாத ஆகி போச்சு, இன்னொரு புளி ஊற்றிக்கலாம், ஆட்டிட்டு வந்து சேர்ந்த கரைச்சி ஊற்றிக்கலாம், போதுமான உப்பு போட்டுக்கலாம், சுண்டல வந்து பார்த்து பார்க்குறேன், நல்ல பூவாட வந்து பச்சுவார், ரெண்டு கூணு தேங்கின, ஒரு கூணு கடுவு, ஒரு கூணு உளுந்து, ஒரு கால் கப்பு கடலக்கட்டை, ரெண்டு கொத்து கருப்பெல்லாம் தரேன், வேக வச்ச காய் ஊற்றிக்கலாம், வேக வச்ச சுண்டல், கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டு, நீர் பூசணி புளிக்கு விட்டு
ரெடி அடிக்கலாம். பச்சை கரும்பு போடுற நல்ல மனமா இருக்கும். வெள்ள பூசணிக்க புளி கூட்டு ரெடி, வேற சாப்பிடலாம். குழம்பு சோத்துல ஊத்துக்கலையே கம 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 கமனு மணக்குது. அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்குது, சூப்பரா இருக்குது. வா, நீர் பூசணிக்காயில நீர் சேர்த்து ரொம்ப அதிகம், நல்லா சேர்த்திங்க. உடம்புக்கு நல்லது. எப்ப பார்த்தாலும் திசி 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 போடுவீங்க. ஒரு நாளைக்கு இப்படி ஒரு குழம்பு வச்சுருங்க.